வெல்கம் டு தமிழ் சமையல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எப்பவுமே நம்மளை ஃப்ரெஷ்ஷாக ஃபுல் எனர்ஜியோடு வச்சுக்கிற ஃப்ரூட் சேலட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் மெலான் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு ஸ்வீட் மெலானை பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் மெலானில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது, ரொம்பவே லோ கலோரி ஃபுட்டு. 100 கிராமில் 34 கலோரிஸ் தான் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்வீட் மெலானை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் மெலான் ரொம்பவே நல்லது. ஸ்வீட் மெலான் வந்து வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்தது. இது சம்மர் சீசனில் வந்துட்டு அதிகமாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் எடுத்துருக்குறோம். ஆப்பிள் வந்து தோலெலாம் எடுத்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிடலாம். ஆப்பிள் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, எல்லாத்துக்குமே தெரியும். டாக்டர் சொல்லுவாங்க தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, உடம்புக்கு எந்த ஒரு டிசீஸுமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆப்பிளில் வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்பிள் ரொம்பவே நல்லது. ஹெல்த்தை ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க. இப்போ ஆப்பிள்லாம் கட் பண்ணிட்டோம். இதை வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் மெலானோட சேர்த்துருவோம். நான் இன்றைக்கி 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். 2 ஆரஞ்சுமே தோல் எடுத்துடலாம். ஆரஞ்சில் வந்து ஏராளமான சத்து இருக்குது, லைக் பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் சி, இ, இரும்பு சத்து, இது எல்லாமே இருக்கும். ஆரஞ்சு நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் போது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். முக்கியமாக எப்போதுமே எங்காவே இருப்போம். இப்போ ஆரஞ்சில் இருக்க தோலெலாம் எடுத்துட்டோம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் ஸ்வீட் மெலானோட சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 வாழைப்பழம் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணிடலாம். இந்த வாழைப்பழம் அடிக்கடி எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல மெட்டபாலிசம் வந்து அதிகமாகுது. அதே மாதிரி இது குட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அப்புறமா இந்த வாழைப்பழம் எடுத்துக்கும்போது ஃபுட் கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த வாழைப்பழம் வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலே ஸ்டமக் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அடுத்ததாக இளநீ. இளநி வந்து நம்ம எப்பெல்லாம் டயர்டாக இருக்கிறோமோ அப்போல்லாம் வந்து இளநி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்போம். இளநி ஜூஸ் எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கும்போது நம்மளோட பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் வச்சுக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கொய்யாப்பழம், வாட்டர்மெலான், பப்பாயா, ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸ், செரி இந்த மாதிரி எல்லா வகையான பழங்களும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒருவேளை ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கோங்க. அது மார்னிங்கோ இல்லை நைட்டாவோ கூட இருக்கலாம். வெயிட் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரூட் சாலட் அதிகமாக எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஆக்டிவாக யங்காக இருங்க. இதே மாதிரி வேறு ஒரு ஆரோக்கியமான ரெசிபிஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையிலும் பாய் ஃப்ரம் தமிழ் சமையல். தேங்க்யூ.